பிஆர் ஆசாவை மிரட்டும் வகையில் பேசிய கோவை மாவட்ட பாஜக தலைவருக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், விவரங்கள். நிச்சயமாக, அதாவது அண்மையில் பாத்தீங்கன்னா கோவை பீளமேடு அருகே நடந்த பாஜக பொதுக்கூட்டத்துல வந்து பேசிய பாஜக மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தமராமசாமி பாத்தீங்கன்னா, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசா குறித்து அதாவது உரிமையில் பேசியதோடு அவர் வந்து மிரட்டும் தோணியில வந்து பேசியிருந்தாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா, நான் கோவை மாவட்டத்துக்குள்ள வந்து போலீஸ் காவல் இல்லாமல் காலை வைக்க முடியாது என்ற தோணியில வந்து மிரட்டுற வகையில வந்து பேசியிருந்தாரு. அது மட்டும் அல்லாமல் தந்தை பெரியார் குறித்தும் ஒருமுறையிலும் அவரோட கருத்துக்களை வந்து பரப்பியதோடு மட்டுமல்லாமல் கலகத்தை உண்டு பண்ணும் அளவுல வந்து அந்த பேச்சுக்களை வந்து வெளியிட்டு கருத்துக்களை வெளியிட்டு இருந்தாரு. அவர் பேசிய அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்துல வைரல் ஆனதுல தந்தை பெரியார் திராவிட கழகத்துல பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் கீழமேடு காவல் நிலையத்துல புகார் அளிக்கிறாங்க. அதாவது இரு பிரிவினரிடையே கலகத்தை தூண்டும் வகையில வந்து பாஜக மாவட்ட தலைவர் பேசியதாகவும் இதனால வந்து வீர் பதற்றத்தை வந்து அவர்கள் உண்டு பண்ணுவதாகவும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இன்று காலை வந்து கீழமேடு போலீசார் பாஜக மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமியை வந்து கைது செய்து அவரிடம் வந்து விசாரணை மேற்கொண்டாங்க. அதன் பின்னர் பாத்தீங்கன்னா கழகத்தை ஏற்படுத்துதல், அதே போல வேண்டுமென்றே ஒருவரை வந்து அவசராக பேசுதல் உள்ளிட்ட 3 பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செய்து அவரை வந்து முன்னதாக கோவை அரசு மருத்துவமனையில உடல் பரிசோதனைக்காக அழைச்சின்றாங்க. அதன் பின்னர் பாத்தீங்கன்னா கோவை ஸ்ரீராம் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய 2வது நீதிபதி செந்தில் ராஜா முன்னிலையில வந்து ஆஜர்படுத்தி தற்போது அவர் வந்து 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டிருக்கிறாரு. இதையடுத்து பாலாஜி உத்தம ராமசாமி தற்போது கோவை மத்திய சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதனிடையே பாத்தீங்கன்னா பாஜகவினர் நீதிபதி வீட்டின் முன்பு கோஷங்களை எழுப்பிட்டு வராங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா, அதாவது வேண்டுமென்றே வந்து அவதூறான கருத்துக்களை பரப்புவதோடு மட்டுமல்லாமல் 2 பிரிவுகளிடையே வந்து கலகத்தை கலவரத்தை தூண்டும் வகையில வந்து கருத்துக்களை வந்து பதிவிட்ட காரணத்தினாலதான் தற்போது இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் நீதிமன்ற காவலுக்கு அழைத்து செல்லும் வழியில பாத்தீங்கன்னா அவர் தன்னோட கருத்துல உறுதியா இருக்கிறதாகவும் வந்து பேட்டி அளிச்சிருக்காரு. தொடர்ந்து, அதாவது ஏற்கனவே இங்க வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து போராட்டம் நடத்துவதோடு அதாவது அவதூறு கருத்துக்களை வந்து பரப்பிருக்கக்கூடிய சூழல்ல நாடாளுமன்ற உறுப்பினரை வந்து மிரட்டும் தோணியில வந்து கருத்துக்களை வெளியிட்ட பாஜக மாவட்ட தலைவர் தற்போது கைது செய்யப்பட்டு 15 நாள் நீதிமன்ற காவலுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு. தற்போது அவர் கோவை மத்திய சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.